மத்திய அரசு இணையதளம் மூலம் நடத்திய பொது வாக்கெடுப்பில் இந்தியாவின் சிறந்த கைவினை பொருளாக தஞ்சாவூர் கலைத்தட்டு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து தஞ்சாவூர் கைவினை கலைஞர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மத்திய அரசின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் சார்பில் இந்தியாவில் சிறந்த கைவினைப் பொருட்களை தேர்வு செய்வதற்காக கடந்த ஒரு மாத காலமாக பொது வாக்கெடுப்பு இணையதளம் மூலம் நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் இந்தியாவில் புவிசார் குறியீடு பதிவு பெற்ற 475 பொருட்கள் பங்கு பெற்றன. இதில் கைவினைப் பொருட்கள், விவசாயப் பொருட்கள், இயற்கைப் பொருட்கள், உற்பத்தி பொருட்கள், உணவுப் பொருட்கள் என 5 வகையான பொருட்கள் இடம்பெற்றது. இதில் அதிக வாக்குகளை பெற்று கைவினைப் பொருட்களான பிரிவில் தஞ்சாவூர் கலைத்தட்டு முதலிடத்தை பெற்றுள்ளது. இதையடுத்து கைவினைப் பொருட்களுக்கான மேம்பாட்டு அமைச்சகத்திடம் அதற்கான சான்றிதழை மத்திய அரசின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் வழங்கியுள்ளது. கலைநயமிக்க தஞ்சாவூர் கலைத்தட்டிற்கு 2006 புவிசார் குறியீடு பதிவிற்கான விண்ணப்பம் தாக்கல் செய்யப்பட்டதாக அறிவுசார் சொத்துரிமை வழக்கறிஞர் சங்க தலைவரும் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களின் மேற்பார்வை அலுவலருமான சஞ்சய் சாந்தி தெரிவித்தார். 2007 புவிசார் குறியீடு அங்கீகாரம் கிடைத்ததை அடுத்து சுமார் 200 மேற்பட்ட கைவினை கலைஞர்களுக்கு புவிசார் குறியீடு சான்றிதழ் பெற்றுத்தரப்பட்டுள்ளது என்றார் அவர். பதிவு பெற்ற 475 பொருட்களில் அதிக மக்கள் விரும்பக்கூடிய பொருளாக தஞ்சாவூர் கலைத்தட்டு, அதற்கான தேசிய விருது இன்று வழங்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் கலைத்தட்டு தயாரிக்கின்ற 200 மேற்பட்ட கைவினை கலைஞர்களுக்கு உலக அளவில் அங்கீகாரம் பெறுவதற்காக அங்கீகரிக்கப்பட்ட பயனாளி சான்றிதழை 200 பேருக்கு இந்த சட்டத்தின்படி நான் பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். அவர்களுக்கெல்லாம் இது ஒரு சட்ட பாதுகாப்பு மட்டுமல்ல, அவர்களுக்கும் ஒரு தேசிய விருதாகும் இந்த விருது. இந்தியாவில் கைவினைப் பொருட்கள், இயற்கை பொருள், உணவுப் பொருட்கள், உற்பத்தி பொருட்கள், விவசாயப் பொருட்கள், இப்படி 5 முறைகளிலே தேசிய விருது வழங்கப்பட்டது. இந்த முறையிலே கைவினைப் பொருட்களுக்கு கிடைத்த முதல் பொருள் தஞ்சாவூர் கலைத்தட்டாகும்.